வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 கலப்பு எண்கள் இதில் எடுத்துக்காட்டு 2 22 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பின்வரும் கலப்பு எண்களுக்கு மட்டு மற்றும் முதன்மை வீச்சு ஆகியவற்றை காண்க. இங்கே ஒரு 4 கலப்பு எண்கள் இருக்குது. ஒவ்வொரு கலப்பு எண்களுக்கும் நம்ம மட்டும் முதன்மை வீச்சும் கண்டுபிடிக்கணும், சரியா? மட்டுனா என்னது? ஆரோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஆர்னா என்ன? மாடுலஸ் ஆஃப் இசட்டு, சரியா? அதாவது மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க கலப்பினா தான் மட்டு. அதுக்கு அடுத்தது முதன்மை மதிப்புனா டீட்டாவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த டீட்டாவோட மதிப்பு முதல் கால்பதி, இரண்டாவது கால்பதி, மூன்றாவது கால்பதி, நாங்கள் ஒவ்வொன்றுக்கு மாறும். அதை முதல்ல நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து என்னது? மெய்ப்பகுதி. இது வந்து கற்பனை பகுதி. இது வந்து முதல் கால்பகுதி. எல்லாமே ப்ளஸ், அதாவது மெய்யன் கற்பனையன் ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து முதல் கால்பகுதி. மெய்ப்பகுதி மைனஸ் ஆகவும் கற்பனை பகுதி ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ரெண்டாவது கால்பகுதி. ரெண்டுமே மைனஸாக இருந்துச்சுன்னா மூன்றாவது கால்பகுதி. எக்ஸ் ப்ளஸ், அதாவது எக்ஸ்னா என்னது? மெய்ப்பகுதி ப்ளஸ் ஆகவும் கற்பனை பகுதி மைனஸாக இருந்துச்சுன்னா அது எந்த கால்பகுதி? நான்காவது கால்பகுதி, சரியா? இதில் வந்து நமக்கு டீட்டாவோட மதிப்பு என்னன்னா ஆல்ஃபா. இங்கே டீட்டாவோட மதிப்பு பை மைனஸ் ஆல்ஃபா, பை மைனஸ் ஆல்ஃபா. அதே மாதிரி இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம எந்த பக்கம் வந்திருப்போம்னா கடிகார திசைக்கு எதிர் திசையில் வந்திருப்போம். அதுக்கடுத்து மூன்றாவது கால்பகுதி, நான்காவது கால்பகுதி எடுக்கும்போது கடிகார திசைக்கு எதிர் திசையில் வரணும். ஏன் அப்படின்னா கலப்பு எண்களில் டீட்டாவோட வீச்சு எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கும்னா மைனஸ் பை லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டீட்டா, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பை. ப்ளஸ் ஃபைவ்லேருந்து மைனஸ் ஃபைவ்க்குள்ளே தான் இருக்கும். அதனால் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்தோம்னா ப்ளஸ் ஃபைவ், இங்கேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் வந்தோம்னா மைனஸ் ஃபைவ். அதனால் இந்த இடத்துல மூன்றாவது கால்பகுதி டீட்டா மதிப்புனா அப்படியே இது மாறி வரும். இங்கே என்ன இருக்குது? பை மைனஸ் ஆல்ஃபாவா, அங்கே வரும்போது ஆல்ஃபா மைனஸ் பை. இந்த இடத்துல நான்காவது கால்பகுதி டீட்டா மதிப்பு என்ன? ப்ளஸ் ஆல்ஃபாவா, இங்கே வரும்போது மைனஸ் ஆல்ஃபா, சரியா? இது தெரிஞ்சுன்னா அந்த கணக்கை நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ வாங்க நம்ம முதல் கணக்கை ஆரம்பிக்கலாம். முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் ஐ. முதல் இது ரூட் 3 ப்ளஸ் ஐ. இப்போது நம்ம முதல்ல மட்டு கண்டுபிடிக்க போகிறோம். மட்டு என்ன? ஆர். ஆர்னால் என்ன செய்யணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸ்கொயர் ரூட் போட்டு மெய்ப்பகுதியை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். மெய்ப்பகுதி என்ன? ரூட் 3 அடுக்கு 2. கற்பனை பகுதியை வர்க்கப்படணும். கற்பனை பகுதி என்ன? ஐ. ஐயோட கேள்வி என்ன? 1. 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் 3 ஸ்கொயர் பண்ண என்ன ஆயிரும்? 3 மாறிடும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4. இப்போ பாருங்கள் என்ன இது பண்ணிட்டா என்ன வந்துடும் பாருங்கள், 4 வந்துருச்சு. 4க்கு நம்ம வர்க்கம் எடுத்தோம்னா 2. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நமக்கு இந்த ஆல்ஃபா வேணும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ், மறக்காமல் மாடுலஸ், சரியா? அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய். ஒய்ன்றது என்ன அப்படின்னா கற்பனை பகுதி. கற்பனை பகுதி ஐ. ஐயோட கேள்வி என்ன இருக்குது? 1 பை எக்ஸ். எக்ஸ்ன்றது மெய்ப்பகுதி. மெய்ப்பகுதி என்ன? ரூட் 3, சரியா? ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப், இதுக்கு நம்ம மாடல்ஸ் எடுத்தால் என்ன தான் வரும்? 1 பை ரூட் 3 தான் வரும். ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√3. 1/√3னா எத்தனை டிகிரி? 30 டிகிரி. டேன் 30 டிகிரி. டேன் 30 டிகிரினா என்ன அர்த்தம்? பை பை ஆறுன்னு அர்த்தம். 30 டிகிரினாலும் பை பை ஆறுனாலும் 1 தான். அப்போது அந்த இடத்துல டேன் பை பை 6. இந்த டேன் இன்வர்ஸ் அப்படியே வந்துடுச்சு. 1/√3னா என்ன அர்த்தம்? பை டேன் பை பை 6னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இந்த டேன் இந்த டேன் இன்வர்ஸும் கேன்சல் ஆகி நமக்கு என்ன வந்துடும்? பை பை 6 வந்துடும், ஆல்ஃபா, சரியா? இது வந்து பாருங்கள் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ்ஸு ப்ளஸ்னால் முதல் கால்பகுதி. இந்த இடத்துல எழுதணும், என்ன எழுதணும்? ரூட் 3 ப்ளஸ் ஐ ஆனது எந்த கால்பகுதியில் அமைந்துள்ளது? முதல் கால்பகுதியில் உள்ளது. முதல் கால்பகுதியில் அமைந்துள்ளது அமைந்துள்ளது, சரியா? அப்போ முதல் கால்பகுதி இருக்குன்னா டீட்டாவோட மதிப்பு என்ன? ஆல்ஃபா. டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. அப்போ டீட்டா ஈக்குவல் டு நம்ம ஆல்ஃபாவோட மதிப்பு அங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், என்ன? பை பை 6, பை பை 6. இப்போ மட்டு நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம், என்ன? மட்டு வந்து 2னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ அதுக்கடுத்தது என்ன கேட்டிருந்தாங்க? முதன்மை வீச்சு. முதன்மை வீச்சு
முதன்மை வீச்சு தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இதான் என்னது தீட்டாவோட மதிப்பு தான் முதன்மை வீச்சு பை பை ஆறு. சரியா? அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாமா? ரெண்டாவது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, எடுத்து எழுதுங்க. மைனஸ் ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ, இதோட மட்டும் முதன்மை வீச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல மட்டு கண்டுபிடிச்சிடலாமா? என்ன வரும் பாருங்க, ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மெய் பகுதியை நம்ம வர்க்கப்படுத்தணும், ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி ஐயோட கீழே ஒன்று, ஒன்று ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் மூணு ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ரூட் மூணு ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் மூணாக மாறிடும், ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான், ஈக்குவல் டு கூட்டிட்டோம்னா நாலு, வர்க்கம் எடுத்துட்டோம்னா நாலுக்கு வர்க்கம் எடுத்தோம்னா இரண்டு. சரியா? அதுக்கு அடுத்தது நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸு, ஒய்ன்றது கற்பனை பகுதி, கற்பனை ஐ ஐயோட கீழ் ஒன்று பை, அதுக்கு அடுத்தது எக்ஸு, எக்ஸுன்றது மெய்ப்பகுதி, என்ன இருக்குது மைனஸ் ரூட் த்ரீ, மைனஸ் ரூட் த்ரீ ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த மாடுல்ஸ் எடுக்கும்போது இந்த மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ்ஸாக மாறிடும், அப்போ மாடுலஸ் ஆஃப் ஒன்று பை ரூட் மூணு ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று பை ரூட் த்ரீ எங்கே வரும், அதாவது டேனோட முப்பது டிகிரி. முப்பது டிகிரின்னா என்ன, டேன் பை பை ஆறு. இந்த இடத்துல இந்த டேனும் இந்த இன்வர்ஸ் கேன்சல், என்ன வரும் ஆல்ஃபா ஈக்குவல் டு பை பை சிக்ஸ் மட்டும் வரும். அப்போ இந்த இடத்துல ஆல்ஃபா ஈக்குவல் டு பை பை ஆறு. இப்போ பாருங்கள் இந்த புள்ளி, இந்த ரெண்டாவது மைனஸ் ப்ளஸ், மெய்ப்பகுதி மைனஸ் கற்பனை பகுதி ப்ளஸ், அப்போ இது வந்து எந்த கால் பகுதி மைனஸ் ப்ளஸ், மைனஸ் ப்ளஸ்னால் இரண்டாவது கால் பகுதி, அதை எடுத்து எழுதணும். என்னது மைனஸ் ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஆனது எதில் அமைந்துள்ளது, இரண்டாம் கால் பகுதியில் அமைந்துள்ளது, இரண்டாம் கால் பகுதியில் அமைந்துள்ளது, அப்படிலாம் உள்ளது எப்படினாலும் நீங்கள் எழுதிக்கங்க. சரியா? உள்ளது. அப்போ ரெண்டாவது கால் பகுதி இருந்துச்சுன்னா நமக்கு டீட்டாவோட மதிப்பு என்ன பாருங்கள், பை மைனஸ் ஆல்ஃபா, பை மைனஸ் ஆல்ஃபா, டீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. அப்போ பை மைனஸ் ஆல்ஃபாவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், என்ன பை பை ஆறு ஈக்குவல் டு குறுக்கு போய் எடுத்துருவோமா பாருங்கள், ஆறுன்னா ஆறு, இந்த இடத்துல பையவும் ஆறையும் பெருக்கணும்னா ஆறு பை, மைனஸ் ஒன்றையும் பையும் பெருக்கணும்னா பை ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்கள் ஆறு பையிலேருந்து ஒரு பையை கழிச்சுனா ஐந்து பை பை ஆறு, இதான் என்னது டீட்டாவோட மதிப்பு. இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து எழுதிடலாமா, மட்டு மட்டுங்க கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், இதான் என்னது மட்டு இரண்டு, அதுக்கடுத்தது முதன்மை வீச்சு, முதன்மை வீச்சு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், முதன்மை வீச்சு இங்கே இருக்குது பாருங்கள் ஐந்து பை பை ஆறு. சரியா? அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணாவது பார்க்க போகிறோம். மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மைனஸ் ரூட் மூணு மைனஸ் ஐ, மைனஸ் ரூட் மூணு மைனஸ் ஐ. இப்போ இதுக்கு வந்து நம்ம மட்டு மதிப்பு கண்டுபிடிக்கும், மட்டு என்ன ஸ்கொயர் ரூட் போட்டுக்கிட்டு மெய் மற்றும் கற்பனை பகுதியில் வர்க்கப்படுத்தி கூட்டணும். இங்கே என்ன இருக்கு பாருங்கள், மைனஸ் ரூட் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி ஒன்று, ஐ இருக்கா ஐயோட கேள்வி எதுமேலாம் ஒன்று, என்ன ஒன்று மைனஸ் ஒன்று ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் டூ மைனஸ் ரூட் மூணை ரெண்டு தடவை எழுதி போனீங்கன்னா ப்ளஸ் மூணாக மாறிடும், மைனஸ் ஒன்று ரெண்டு தடவை எழுதி ப்ளஸ் ஒன்னாக மாறிடும் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நான்கு, நாலுக்கு வர்க்கம் எடுத்தோம்னா இரண்டு. அப்போ ஆறோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஆறுன்றது என்னது மட்டு. இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா வேணும் இல்லையா, அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸு, ஒய்ன்றது என்னது கற்பனை பகுதி, கற்பனை பகுதி என்ன இருக்குது மைனஸ் ஒன்று, மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று பை கற்பனை பகுதி என்ன மெய்ப்பகுதி என்ன மைனஸ் ரூட் மூணு. சரியா? ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன வரும் பாருங்கள், மாடுல்ஸ் எடுக்கும்போது எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறிடும், அப்போ ஒன்று பை ரூட்ஸ் மூணு ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த இடத்துல பாருங்கள் இந்த ப்ராக்கெட் நீங்கள் இப்படி மாற்றிக்கலாம், ஏன்னா நம்ம என்ன செஞ்சிட்டோம், இந்த மைனஸ் ஒன்றுக்கு மட்டும் எடுத்தால் ப்ளஸ் ஒன்று, மைனஸ் ரூம் மட்டும் எடுத்தால் ப்ளஸ் ஒன்று, இந்த இடத்துல மட்டு குறியீடு போனோம்னா இந்த மாதிரி ப்ராக்கெட்டை மாற்றிங்க. அப்போ ஒன்று பை ரூட் மூணுனா எந்த இதில் வரும், டேனில் முப்பது டிகிரி வரும், முப்பது டிகிரினா டேன் பை பை ஆறு, இந்த டேனும் டேன் இன்வர்ஸும் கேன்சல் ஆகி என்ன வரும் பை பை ஆறு மட்டும் வரும். இது வந்து என்னது ஆல்ஃபாவோட மதிப்பு. தேர்ஃபோர் இந்த கொடுத்தது மைனஸ் ரூட் மூணு மைனஸ் ஐ ஆனது
மைனஸ் மைனஸ் எந்த கால்பகுதியில் அமையும்? மூன்றாம் கால்பகுதியில் அமையும். மூன்றாம் கால்பகுதியில் அமையும். மூன்றாவது கால்பகுதியில் அமைஞ்சிச்சுன்னா டீட்டாவோட மதிப்பு பாருங்க, ஆல்ஃபா மைனஸ் பை. டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் ஃபை. அப்போ ஆல்ஃபாவோட மதிப்பு நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம், என்ன? பை பை ஆறு மைனஸ் ஃபை. குறுக்கு பெருக்கில் எடுத்துருவோமா பாருங்க, எதுமேலாம் ஒன்று, ஆறு ஒன்று ஆறு, ஒன்றையும் பையும் பெருக்குனா பையே, பையும் ஆறையும் பெருக்குனா ஆறு பை. அப்போ டீட்டா ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க, பை மைனஸ் ஆறு பை. அப்போ ஒரு பை மைனஸ் ஆறு பை, அப்போ மைனஸ் ஐந்து பை பை ஆறு. இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும்? மட்டு. எடுத்து எழுதிடலாமா? மட்டு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம், என்ன? இரண்டு. அதுக்கடுத்தது முதன்மை வீச்சு. முதன்மை வீச்சுன்னா டீட்டா. முதன்மை வீச்சு டீட்டா. டீட்டா நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் ஐந்து பை பை ஆறு. சரியா? நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நாலா மூணு இதை முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ நாலாவது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன். நாலாவது பாருங்க, நாலாவது என்ன கொடுத்துருக்காங்க? ரூட் மூணு மைனஸ் ஐ. ரூட் மூணு மைனஸ் ஐ கண்டுபிடிப்போமா? இப்போ பாருங்கள், நம்ம மட்டு ஆறு கண்டுபிடிக்க போகிறோம். ஆறுனா என்ன? மெய்ப்பகுதியை நம்ம வர்க்கப்படுத்தணும். ரூட் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி ஐ, என் ஐ மைனஸ் ஐ, அதோட கீழே மைனஸ் ஒன்று, அதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம். ஈக்குவல் டு ரூட் த்ரீயை ரெண்டு தடவை எழுதி பிறகுனா மூணு, ப்ளஸ் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்றுன்னு மாறிடும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நாலு, நாலுக்கு வர்க்கப்படுத்த ரெண்டு. இதான் என்னது? ஆறோட மதிப்பு. அதுக்கடுத்தது நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா என்ன? ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸு. டேன் இன்வர்ஸ் ஆஃப் நேரத்தில் எழுதுகிறேன். ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸு ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ன்றது என்னது? எந்த பகுதி? கற்பனை பகுதி. கற்பனை பகுதி ஐ, மைனஸ் ஐ, அதோட கீழே ஒன்று, மைனஸ் ஒன்று. மெய்ப்பகுதி எக்ஸ்னு என்னது? ரூட் மூணு. இந்த இடத்துல மாடுலஸ், இந்த இடத்துல மாடுலஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப். நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு வந்து மட்டு எடுக்கிறோம். அப்போ மட்டு எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றாக மாறிடும், இந்த ரூட் மூணு மாறிடும். மட்டு எடுத்துனா அந்த ப்ராக்கெட் இந்த மாதிரி போட்டுங்க. இந்த கணக்கில் பாருங்கள், அதேமாதிரி இந்த ரெண்டாவதுல அந்த ப்ராக்கெட்டை கொஞ்சம் மாற்றிங்க. சரியா? மிச்சம்லாம் கரெக்டாக போட்டாச்சு, இது மட்டும் ப்ராக்கெட்டை கரெக்டாக மாற்றிங்க. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த ஒன்று பை ரூட் த்ரீ இருந்து டேன் 30 டிகிரி மதிப்பு. டேன் 30 டிகிரினா எப்படி எழுதலாம்? டேன் பை பை ஆறு. இந்த டேன் இந்த டேன் இன்வர்ஸும் கேன்சல் ஆகி என்ன வந்துடும்? பை பை ஆறுன்னு வந்துடும். இதுதான் ஆல்ஃபா. இது வந்து எந்த கால்பகுதியில் அமைது பாருங்கள்? ரூட் மூணு மைனஸ் ஐ ஆனது நான்காம் கால்பகுதியில் அமையும். நான்காம் கால்பகுதியில் அமையும். ஏன் இது வந்து நான்காம் கால்பகுதியில் அமையுது? நான்காம் கால்பகுதியில் அமையும் ஏன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸ்னால் நான்காவது கால்பகுதி. நான்காவது பகுதியில் முதன்மை வீச்சு டீட்டாவோட மதிப்பு மைனஸ் ஆல்ஃபா. தேர்ஃபோர் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபாவோட மதிப்பு நமக்கு கண்டுபிடிச்சோம், என்ன? பை பை ஆறு. பை பை ஆறு. தேர்ஃபோர் மட்டு. மட்டு வந்து எவ்வளவு? ரெண்டுன்னு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், மட்டு இங்கே ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கடுத்தது முதன்மை வீச்சு. முதன்மை வீச்சு எவ்வளோ இங்கே கண்டுபிடிச்சிருங்க பாருங்கள். தீட்டாவோட மதிப்பு தான் முதன்மை வீச்சு, மைனஸ் பை பை ஆறு. சரியா? அவங்க கண்டுபிடிக்க சொன்ன மட்டு முதன்மை வீச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.